முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடும் நிபந்தனைகளுடன் ஜாமீனும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வாரந்தோறும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபட்சமாக 25 லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணைத்தொகை வழங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அத்தோடு சேர்த்து செந்தில் பாலாஜி இன்று மாலை அல்லது நாளை சிறையிலிருந்து வெளியே வருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் தற்பொழுது கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெருமளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.